சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்கள் சென்னை மண்ணிலையும் நடந்திருக்கு. அதையெல்லாம் திரைப்படமாக கற்பனை கலந்து சொன்ன படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சில படங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லப்படாத கதைகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இந்த படத்தில் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஹிட்லருக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஜப்பான் நாட்டு வீரர்கள் சென்னை மேலே குண்டு வீசினதை மையமாக வச்சு தான் இந்த போட் திரைப்படத்தோட கதையை அமைச்சிருக்காங்க. த ஓல்டு மேன் அண்ட் த சி மற்றும் 12 ஆங்கிரிமேன் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த போட் திரைப்படம்னு ஆரம்பத்திலேயே தெரிவிச்சிருக்காங்க. 1943 காலகட்டத்தில் சென்னை மேலே ஹிட்லர் ஆதரவு படையாக இருந்த ஜப்பான் வீரர்கள் விமானம் மூலமாக குண்டு போட்டுட்ருந்த காலகட்டத்தில் தான் இந்த படத்தை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு பயந்து திறந்த வெளியில் தான் மருத்துவமனை, நீதிமன்றம்னு அரசு செயல்பாடுகள் எல்லாமே திறந்த வெளியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி விமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பறந்தப்ப போட் வச்சுருக்க மீனவரான யோகிபாபு அவரோட பாட்டியோடையும் தம்பியோடையும் போட்டில் தப்பிக்க நினைக்கிறாரு. ஆனால் தம்பி போலீஸ்கிட்ட சிக்கிக்க உயிருக்கு பயந்துட்டு இருந்த சிலர் யோகிபாபுவோட போட்டில் ஏறிடுறாங்க. உயிரை காப்பாற்ற கடல் எல்லையையும் தாண்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தாங்க இந்த படத்தோட கதை. ஆரம்ப சில நிமிடங்களை தவிர மற்ற காட்சிகள் எல்லாமே கடலில் ஒரே ஒரு போட்டில் தாங்க நடக்குது. அந்த காலகட்டத்தை கடற்கரை காட்சிகளில் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. கதையோட நாயகனாக மீனவராக யோகிபாபு தன் தம்பியை மீட்க முயற்சித்து தோத்து போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் சிலரை படகுல ஏற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் எங்கள் ஊர், மற்றவங்க பொழைக்க வந்தவங்க, படகுல இருந்த 3 பேர் குதிச்சே ஆகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸில் யோகியும் அவரோட பாட்டி லீலாவும் செய்கிற செயல் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்லை. சொன்னேன்னா படத்து மேலே இருக்க ஹைப் உங்களுக்கு குறைஞ்சிரும். படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உயிருக்கு பயந்து படகுல ஏறுறவங்களா மயிலாப்பூர் பிராமணர் சின்னி ஜெயந்த், அவரோட மகள் கௌரி கிஷன், இன்வெஸ்டிகேட்டிவ் அதிகாரியாக எம்எஸ் பாஸ்கர், பாலக்காட்டை சேர்ந்த மலையாளியாக சாரா, ராஜஸ்தானை சேர்ந்த சேட்டா சாம்ஸ், கர்ப்பிணியாக இருக்க தெலுங்கு பெண்ணாக மதுமிதா, யோகிபாபுவோட பாட்டியாக கொல்லப்புள்ளி லீலா, ஆங்கிலேய அதிகாரியாக ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன், இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற வாக்குவாதம் சின்ன சின்ன மோதல்னு திரைக்கதை நகருது. கௌரி கிஷனுக்கு யோகிபாபு மேலே காதல் வர்றதெல்லாம் நம்ப முடியாத காட்சிங்க. நான் யோகிபாபுவை பாடி ஷேமிங் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலை. படத்தில் நடக்கிற கதையில் என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன். நடுக்கடலில் படகை வச்சு படமாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தோட உழைப்பு இதில் நல்லாவே தெரியுது. ஆனாலும் கடல் பயணத்தோட சூழல் எப்படி இருக்குன்றத காட்சிகள் மூலமாக பார்வையாளர்களுக்கும் இன்னும் அதிகமாக புரிய வச்சுருக்கணும். கரையோரம் மட்டுமே படகு இருந்துட்டுருக்கிறது போல உணர்வு தான் நமக்கு வருது. ஜிப்ரான் தன்னோட இசையமைப்பில் காட்சிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உயிரூட்டி இருக்காரு. காமெடி நடிகர்கள் இருக்காங்க, படம் காமெடியாக நகரும்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம்தான் கிடைக்கும். எல்லாருமே சீரியஸாக சண்டை போட்டு வாக்குவாதத்தில் மட்டும்தான் ஈடுபடுறாங்க. சாதி மதம் பார்க்காம அந்த காலத்தில் ஒரே எதிரியான ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டதை காட்டாமல் தங்களுக்குள்ள மொழி, சாதி, இனம் இதை வச்சு தங்களுக்குள்ளே சண்டை போட்ட மக்களை பற்றி தான் அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். திரைக்கதையில் எந்த ஒரு திருப்பமும் இல்லாமல் படத்தில் போட் எப்படி சுற்றி சுற்றி வருதோ அதே போல் இலக்கே இல்லாமல் தான் இந்த படத்தோட திரைக்கதையும் நகருது. போட் நடுக்கடலில் தத்தளிக்கிற மாதிரி தாங்க இருக்குது.